நண்பர்கள் சொன்னது என்ன இன்னைக்கு வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா, இது ஒரு நான் ஒரு கிரகணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு பெங்களூர் போய்ட்டு ஒரு பிசிபி நிறைய வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒரு பிசிபி தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 சேனலுக்கான கெய்னர் போர்டு அப்படின்னு பிரிண்ட் வந்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 5 சேனலுக்கான கெய்னர் போர்டு. இங்கே 1202 இன்புட் கொடுத்துட்டு ஏசி இன்புட்டை கொடுத்துட்டு இங்கே வந்து ரெட்டிஃபை ஆகிட்டு இங்கே வந்து -12 +12 ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா C7 ஒன்று இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக டிசி கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 780 ரெகுலேட்டர் ஒன்று கொடுத்து ±5 வோல்ட் இங்கே யூஎஸ்பிக்கு வந்து 5 வோல்ட்டுங்க எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஃபெசிலிட்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இதில் ஒரு ஃபெசிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பேஸு, இது ட்ரிபிள். பாருங்க, பேஸுக்கு வந்து ஃபெரிபி ஆப் இருக்குல்ல, இது வந்து பேஸு ட்ரிபிள். இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்கான வால்யூமு, இது வந்து சரவுண்டுக்கான வால்யூமு, இது வந்து சென்டருக்கான வால்யூமு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 6 சேனல் வராது, ஒன்லி 5 சேனல் தான் வரும். சப்புக்கு வந்து இதுக்கு ஆப்ஷன் இல்லை. இதில் இந்த இடத்துல வந்து எம்டி அவுட் இருக்கிறது பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா 2 கெப்பாசிட்டர் போடணும், அது வந்து நான் போடலை, தேவையில்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது வந்து இந்த ஃப்ரீ செட் பார்த்திங்கன்னா 4, கிட்டத்தட்ட ஒரு 6 ஃப்ரீ செட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஸ் ட்ரிபிள் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து சரௌண்டிங் சென்டருக்கு வந்து பேஸ் ட்ரிபிள் வந்து எக்ஸ்ட்ரா எப்படி யூஸ் பண்ணுறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கெய்னர் கொடுத்துட்டாங்க. இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்கான ஐசி, அதாவது 4 ஸ்டேஜ். சென்டருக்கு வந்து 2 ஸ்டேஜ் போட்டுக்கிறாங்க, 4558. அந்த 4558 இது வந்து ஃப்ரீ செட்டு, இது வந்து பேஸுக்கான ஃப்ரீ செட்டு, இது வந்து ட்ரிபிளுக்கான ஃப்ரீ செட்டு. இதோட செக்ஷன் முடிச்சுட்டாங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா இது வந்து சரௌண்ட் செக்ஷனு. இந்த சரௌண்ட் செக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த சரௌண்ட் செக்ஷனுக்கு 4 ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க. 4 ப்ரீசெட்னால் லெஃப்ட்டுக்கு ஒரு ப்ரீசெட், ரைட்டுக்கு ஒரு ப்ரீசெட்டு. இது வந்து 3 ப்ரீசெட்டு. அதுக்கு என்ன பண்ணுங்கிறாங்க, சரௌண்டுக்குமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேஸ்க்கு ஒரு ப்ரீசெட்டு, அதே மாதிரி ட்ரிபிளுக்கு ஒரு ப்ரீசெட்டு, இதுக்கும் பேஸ் ட்ரிபிள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்லி பார்த்திங்கன்னா ஒரு 6 சேனலில் அவுட்புட் எடுத்துனா, அது ரிமோட் கிட்டோ இல்லை FT002 ஒரு 6 அவுட் எடுத்துன்னு வந்துடணும். 6 அவுட்டு எடுத்துன்னு வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த போட்டிருக்கும் பாருங்க, 4, 5, 6 ஓகேங்களா. இந்த இடத்துல பாருங்கள், 3 ஒன்றுக்கும் காமன் 3 ஒன்றுக்கும். இப்போ 1 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இன்புட்டு சென்டருக்கான இன்புட்டு, இது வந்து சரௌண்டுக்கான இன்புட்டு. இங்கே வந்து அதுமாதிரி கொடுத்துட்றாங்க பிட்டு பிட்டாக 5 சேனலுக்கு பார்த்தீங்களா. அது லெஃப்ட் ரைட்டுக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு சேனலு, இது வந்து சென்டருக்கு மட்டும், இது வந்து சரௌண்டு, லெஃப்ட் ரைட்டு சென்டர் சரௌண்டு. அப்படி பேக் சைடு திருப்பி பார்க்கலாம், இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இது வேணால் எக்ஸ்ட்ரா நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்க, பேக் சைடு கட்டம் பாருங்கள், இது என்ன பிரிச்சுருக்காங்கன்னா இது வந்து சென்டருக்கான அவுட்புட். இது இந்த இடத்துல இருக்கிறது சென்டருக்கான அவுட்புட்டும், இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்கான அவுட்புட்டு, இது வந்து சரௌண்டுக்கான அவுட்புட்டு. அது மாதிரி கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் ரைட்டு சரௌண்டுக்கான அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கெய்னர் போர்டு தானேன்றதுக்காக நான் என்ன பண்ணேன், சில தானே ஆல்டர் பண்ணி இங்கே சரௌண்டு வர வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி போர்டு கொஞ்சோண்டு ஆல்டர் பண்ணியிருக்கேன். இது பர்சனல் ஆல்டர், அதில் வரல. இது வந்து ட்ராக்கிங் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 5 சேனல் இன்புட் கொடுத்துறது. இந்த இடத்துல வந்து இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 5 சேனல் அவுட் எடுத்துக்கிறது. இது வந்து ஒன்லி கெய்னர் போர்டு தான், கெய்னர் போர்டு இந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. என்கிட்ட வந்து பிசி பண்ணுறதை கிடச்சி இது ஃபர்ஸ்ட் நாள் நான் ஆல்டர் பண்ணியிருக்கேன் இந்த போர்டு. இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நம்ம அதாவது ரிமோட் கிட்டில் ஆர்டினர் கிட் இருக்குல்ல, அதுக்காக 6 சேனல் நம்ம வந்து ஒர்க்கு கம்மியாகன்றதுக்காக ஒரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்பும் ஒரு சென்டர் போர்டும் போட்டு சப்பு சரௌண்ட் போர்டு வந்து கூட அட்டாச்மெண்ட் பண்ணி அதுலேருந்து எடுத்து சப்பு சரௌண்ட்லேருந்து எடுத்து அவுட்புட் கொடுத்துட்டு இந்த சென்டருக்கு லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்திங்கன்னா
நார்மல் நம்ம அவுட் யூஎஸ்பிலேருந்து இன்புட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா இது வந்து லெஃப்ட் ரைட்டு பேஸ்ட் அப்படி எடுத்துக்கும். சென்டருக்கு வந்து நம்ம சரவுண்ட் போர்ட்லேருந்து சென்டருக்கு கிட்ட வந்து கொடுத்துக்கலாம். இது இது கெயின் பண்ணி கொடுத்துரும் அவுட் புட். அவ்வளோதான். இந்த ரிமோட் கிட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கெயின் கம்மியாக வரும். கொஞ்சம் கெயின் பிரச்சனைக்காக நீங்கள் அதாவது கெய்னர் போர்ட்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அந்த கெய்னர் போர்ட் டைப்பு தான் இது வந்து வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இது வந்து நம்மக்கிட்ட இது வந்து வாங்கினது செக் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த பிசிபி நம்ம ஆல்டர் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா பிசிபி மட்டும் கிடச்சி, அது இல்லாத இது ஒரு பழைய போர்டு ஒன்று கிடச்சி அந்த சர்க்யூட்டை பார்த்து அதை ஆட் பண்ணியிருக்கோம். ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. அந்த ரிசல்ட்டு எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இந்த பேஸ் ட்ரிபிள் செக்ஷன் பாருங்கள். இது அந்த பேஸ் ட்ரிபிள் செக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறத காட்டிலும் நான் வந்து பர்சனலாக சில இதெல்லாம் ஆர்டர் பண்ணி கொஞ்சம் ட்ரிபிள் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் பர்சனலாக அதே மாதிரி பேஸுக்கும் பிஎப் அதிகமாக போட்டு நான் பர்சனலாக ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 சேனலுக்கான கெய்னர் போர்டு. பெரும்பாலும் இதுக்கு வந்து சப்புக்கு வந்து கெய்னர் போர்டு கொடுக்கல இவங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 போர்டு இருக்குது. யூஸ் பண்ணுறது தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு. இது வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இதனுடைய டெஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. இது எம்எஸ்சி ஆடி யூடியூப் சேனல் பண்ணாக்குறேன். நன்றி, வணக்கம்.